ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டே வெளியாக இருக்க பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் இருந்தீங்க, உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 400,000 ரூபா மதிப்பில் வீடு இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பிலேருந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணிப்பத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளருக்கு இலவச வீட்டு வசதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பிலேருந்து இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தொழிலாளர் நலத்துறை சார்பில் கட்டுமான தொழிலாளருக்கு வீடு கட்ட நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதியுதவி அளிக்கும் திட்டமும் உள்ளது அப்படின் இருக்காங்க. வீடு கட்டும் திட்டத்தில் 400,000 ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் அப்படின் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நலவாரியத்தில் பதிவு செய்து 3 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து புதுப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளி அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்த காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது, நிலப்பட்டா முறையாக பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. தகுதியானவர்கள் நலவாரிய பதிவு அட்டை, ஆதார், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு புத்தக நகல், ஒரு புகைப்படம், வருமான வரி சான்று ஆகியவற்றை கொண்டு tnuwwp.tn.go.in என்ற இணையதளத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 2019 முன்னாடி, ஜனவரிக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இலவச வீடு திட்டம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா tnuwwp.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. அதில் போனதுமே இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்கும், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், லாகின், ரினியூவல், ஆக்சிடென்ட் இன்டிமேஷன் ஃபார்ம், இந்த மாதிரி நிறையா இருக்கும், கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்கீம், வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வந்து நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உள்நுழை லாகின் பட்டன் இருக்கும். அதில் வந்து உங்களோட யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்லைனில் வந்து இந்த மாதிரி நலவாரியத்தில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அதை ஆன்லைன் முறையில் மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றுறது அதை எல்லாமே நம்ம வீடியோவில் ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணுங்கள். நான் அதை கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துங்க சரிங்களா. ஸோ அதில் உள்நுழை அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுமே உங்கள் பேஜ் வந்து இப்படி ஷோ ஆகும் சரிங்களா. ரினியூவல், கிளைம், சர்வீஸ், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இணையதளம் மூலமாக வந்து எடுக்கக்கூடிய ஐடி கார்டுக்கு வந்து சிக்னேச்சர் தேவை கிடையாது, அதில் ஆல்ரெடி வந்து சிக்னேச்சர் இருக்கும். ஸோ ப்ளஸ் உங்களோட எம்ப்ளாயி கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் உறுப்பினர்னா உங்களோட சிக்னேச்சர் மட்டும் அதில் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம்ஸ்னு இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எத்தனை கிளைம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் வந்து ஒரு போர்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கிளைம் வந்து நம்ம நிறைய கிளைம் கொடுக்கலாம். என்னென்னா நீங்கள் இதில் கல்வி உதவித்தொகை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பசங்களுக்கு அவங்க அது வந்து நீங்கள் இதிலேயே ஆன்லைன் சர்வீஸ் மூலமாகவே பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேரேஜ், உங்களோட பையனுக்கோ அல்லது பொண்ணுகளுக்கோ வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளைமும் வந்து இதிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுசிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு இருக்கும், அந்த ஹவுசிங் ஸ்கீமை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆஸ் பர் ஜியோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஆன் ஆர் பிஃபோர் 9/1/2019 கேன் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நலவாரியத்தில் பதிவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா 9/1/2019 முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க, அதாவது 2019 முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நலவாரியத்தில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீட்டுமனை திட்டம் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அல்லது ஓட்டுநர் சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் இது எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கட்டுமான தொழிலாளராக இருக்கணும். அதே மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரீட் வீடு இருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஷோவாகும். எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ரொஃபைலும் கிடைக்கல, எந்த எம்ப்ளாயியோட டேட்டா பேஸும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுங்க, நான் அதை வந்து அந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்க வீடு எப்படி வாங்குறது, இலவச வீடு 400,000 ரூபா மதிப்பில் இலவச வீடு எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு பிரகாஷ். பாய், டேக் கேர்.